بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن والاه இன்றைய நம்முடைய வகுப்பு இன்ஷா அல்லாஹ் கடந்த இதுவரைக்கும் நடத்தப்பட்ட பாடத்துடைய தொடர்ச்சியா ஷேக் உபைத் அல் ஜாபிரி ஹஃபிதஹுல்லாஹி தஆலா உடைய உசூலுன் வ கவாஇதுன் ஃபில் மன்ஹஜ் ஸலஃபி மன்ஹஜ் ஸலஃப் குறித்த அடிப்படைகள் விதிமுறைகள்ல மூன்றாவது விதிமுறை இதுவரைக்கும் இரண்டு பார்த்திருக்கிறோம் அதுல மூன்றாவது விதிமுறை அல் காஇதத்து ஸாலிதா மூன்றாவது விதி ஃபில் ஹுப்பி வல் புகுல் நேசிப்பதும் வெறுப்பதும் அல்லாஹ்வுக்காக என்பது ஒரு அடிப்படையான விதி. நம்முடைய மார்க்கத்துல மிக முக்கியமான ஒரு தனித்தன்மை இதுதான், அல்லாஹ்வுக்காக நேசிப்பது அல்லாஹ்வுக்காக வெறுப்பது. அப்படின்னா என்ன, அல்லாஹ்வுக்காக நேசிப்பது அல்லாஹ்வுக்காக வெறுப்பது என்றால் என்ன? ஷேக் அவர்கள் குறிப்பிடுறாங்க, பெரும்பாலும் மனிதர்கள் நிறைய பேரு நேசம் விஷயத்துல அல்லது வெறுப்பு விஷயத்துல அநீதியான முறையில நடந்து கொள்றாங்க. என்கிட்ட எதற்காக நேசிக்க வேண்டும், யாருக்காக நேசிக்க வேண்டும், எதற்காக வெறுக்க வேண்டும், யாருக்காக வெறுக்க வேண்டும்ங்கிற ஒரு அடிப்படை இல்லை. அவ இந்த விஷயத்துல வந்து ஒருத்தரை நேசிப்பதாக இருந்தாலும் வெறுப்பதாக இருந்தாலும் நிறைய அநீதிகள் நடந்து கொண்டிருக்கு. ஆனா இந்த மார்க்கத்துல மிக முக்கியமான ஒரு அடிப்படை இருக்கிறது, யாருக்காக நேசிக்க வேண்டும், யாருக்காக வெறுக்க வேண்டும் என்கிற அடிப்படை. அப்போ ஷேக் அவர்கள் குறிப்பிடுகிறாங்க, அல் ஹுப்பாக இருந்தாலும், அது அல் ஹுப் என்றால் நேசித்தல், அப்புறம் அல் புகுல் வெறுத்தல், இந்த ரெண்டுமே எதற்காக இருக்க வேண்டும் என்றால் தெல்ல தெளிவாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தியை யாரிடமிருந்து கொண்டு வந்தாங்களோ அந்த அடிப்படையில் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடமிருந்து அனுப்பப்பட்டவங்க. அப்ப அல்லாஹ் அவர்களை ஒரு தூதராக நியமித்து நமக்கு அல்லாஹ்வுடைய செய்தியை எடுத்துச் சொல்வதற்காக, அல்லாஹ் யார் என்பதை சொல்லுவதற்காக தான் அனுப்பப்படுறாங்க. அப்ப அல்லாஹ் ஒருவனைத்தான் வணங்க வேண்டும் அப்படிங்கறத மிக முக்கியமான அடிப்படை. அப்போ ஒருவர் நேசிப்பதாக இருந்தால் அல்லாஹ்வுக்காகத்தான் நேசிக்க வேண்டுமே தவிர உல ஆதாயங்களுக்காக அல்ல, ஒரு தனி மனிதர் மீது இருக்கிற அன்புக்காக, அவர் மீதான விருப்பத்திற்காக ஒருத்தரை நேசிக்கவோ அல்ல வெறுக்கவோ கூடாது. இந்த உலகத்துல ஒரு மனிதரை எந்த விதத்திலும் எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாம நேசிப்பதாக இருந்தா அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர வேறு யாரையும் அப்படி நேசிக்க முடியாதுங்கிறாங்க. ஏன்னா அந்த பர்சனாலிட்டி ரசூலுல்லாங்கிற ஒரு ஆளுமை, அவங்க வந்து மற்ற மனிதர்கள் இருந்து வித்தியாசப்படுறாங்க இதுல. ஏன், மற்ற மனிதர்கள்லாம் அல்லாஹ்வுடைய அடியார்கள்ல பொதுவானவங்க, அவங்க அல்லாஹ்வுடைய அடிமை, அவ்வளவுதான், அப்துங்கிற நிலையில மட்டும்தான் இருக்கிறாங்க. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய அடிமை மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய ரசூல். அப்ப அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பது மட்டும்தான், நாம எந்த விதத்திலும் அது குறித்த சட்டங்கள் நமக்கு இல்லை, அல்லாஹ்வின் தூதரை நேசித்து ஆகணும். ஏன்னா அல்லாஹுவை நமக்கு அறிவுபடுத்துறவங்க அவங்கதான். அல்லாஹுடைய ஆயாத்துகள், அல்லாஹுடைய வசனங்கள், அல் குர்ஆன் யார் வழியே இறக்கப்பட்டது? ரசூலுல்லாஹி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழியாக தான் இறக்கப்பட்டது. ஆகவே யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி, அல்லாஹ் சொல்றான் இந்த நபி எப்படிப்பட்டவர், யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி, அவர் அல்லாஹுடைய ஆயத்துகளை வேத வசனங்களை ஓதி காட்டுகிறார், வயுஸக்கீஹிம் பரிசுத்தப்படுத்துகிறார், அந்த வசனங்களை ஓதி காட்டி அந்த வசனங்கள் அடிப்படையில் எப்படி கட்டுப்பட்டு கீழ்ப்படிந்து நடக்கணுங்கிறது செயல்ல அதை செயல்பட வைத்து பரிசுத்தப்படுத்துகிறார், வயு அல்லி முகமுல் கிதாப வல் ஹிக்மா, அவர் இரண்டு விஷயங்களை கற்றுக் கொடுக்கிறார், ஒன்று அல் கிதாப், அல் கிதாப் என்றால் என்ன, அல் குர்ஆன், வல் ஹிக்மா, அல் ஹிக்மா ரசூலுல்லாஹுடைய சுன்னா, ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க என்ன செய்தாங்க, குர்ஆனை எப்படி தன்னுடைய வாழ்க்கையில செயல்படுத்தி காட்டினாங்க, அதுதான் அல் ஹிக்மா. அப்போ இது இரண்டையும் இவர் கற்றுக் கொடுக்கிறார். அப்ப இந்த விஷயத்துல ஒரு மனிதரை நாம எந்த நிபந்தனையும் இல்லாம அவருடைய விஷயத்துல கடைசி வரைக்கும் நேசித்துதான் ஆக வேண்டும், அவரை வெறுக்கவே கூடாது அப்படின்னு இருந்தா அது ஒரே ஒரு மனிதரை தவிர வேறு யாருக்குமே இல்லை. மற்ற மனிதர்கள் யாரா இருந்தாலும் ஒரு கட்டத்துல அவங்க நேசிக்க வேண்டியது இருக்கலாம், சில கட்டங்கள் அவங்க வெறுக்க வேண்டியது வரலாம். எந்த அளவுக்கு என்றா அவங்க நம்முடைய தாய் தந்தையா இருந்தாலும் சரி, நம்முடைய எவ்வளவு நெருக்கமான தோழர்களாக இருந்தாலும் சரி, சின்ன பிள்ளையிலிருந்து நம்ம வந்து அவங்களோட வளர்ந்துருப்போம், விளையாடி இருப்போம், அவங்களோட பேசி பழகி இருப்போம், அவங்களோட ஒன்னா போயிருப்போம், ஒன்னா வந்திருப்போம், ஒன்னா சாப்பிட்டிருப்போம், ஒன்னா சிரித்திருப்போம், ஒன்னா அழுதுருப்போம். இந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில வந்து சிலர் இருப்பாங்க, உண்மையா இல்லையா? பாலிய கால தோழர், சின்ன வயசுல இருந்து அவரை நல்லா தெரியும் நமக்கு. அப்ப அவரோடு ரொம்ப காலம் பழகி இருப்போம், அதிலும் குறிப்பா அவங்களை விட நமக்கு நெருக்கமா இருக்கிறது நம்முடைய உறவினர்கள், குறிப்பா முதல்ல தாய் தந்தை, ஏன்னா அவங்கதான் நம்மை வளர்த்து எடுக்கிறாங்க.
அவங்களோட தான் நாம வாழ்றோம், அவங்களோட தான் வளர்றோம். அவங்க ஊட்டிய சோறு, அவங்க ஊட்டிய அவங்க புகட்டிய தண்ணீர், இதை குடித்துதான் நம்முடைய உடம்பு வளர்ந்துருக்குது. அப்ப இந்த அளவுக்கு அவங்கள நாம நெருங்கி வாழ்ந்திருக்கிறோம். அப்போ இப்படிப்பட்ட தாய் தந்தையா இருந்தாலும் சரி, தோழர்களாக இருந்தாலும் சரி, நமக்கு ரொம்ப பரிச்சயமான எவ்வளவு நம்பிக்கைக்குரிய மனிதர்களாக இருந்தாலும் சரி, எந்த மனிதராக இருந்தாலும் ரெண்டு நிலை அவங்களுக்கு எப்ப வேணாலும் ஏற்படலாம். நம்முடைய விஷயத்துல ஒண்ணு அவங்களை நேசிக்கிற காலமும் இருக்கலாம், அல்லது அவங்களுக்கு இருக்கின்ற காலம் வரலாம். ஆனா இந்த விஷயத்துல ரசூலுல்லாஹை தவிர்த்து அவங்களுடைய விஷயத்துல எப்போதுமே நேசிக்கிற காலம் மட்டும்தான் இருக்கணும் மௌத்து வரைக்கும். வெறுக்கின்ற காலம் ஒரு காலம் வராது, வரக்கூடாது. அப்படி ரசூலுல்லாஹ்வுடைய விஷயத்துல வருகிறது என்று சொன்னா, ஒருத்தர் ஏதேனும் ஒரு விஷயத்துல ரசூலுல்லாஹ் வெறுக்கிறாரு, ரசூலுல்லாஹ் சொன்னதை வெறுக்கிறான்னு கேட்டா, அது ஈமானுக்கு ஊறு விளைவிக்கிற விஷயம், ஒருத்தருடைய ஈமான்ல சந்தேகப்படுகிற விஷயம். இன்னும் சொல்ல போனா அது ஒரு குஃப்ரான விஷயம். அல்லாஹ்வை நிராகரிக்கிறது, ரசூலை நிராகரிக்கிறமான ஒரு குற்றமே அதுதான். என்னன்னா, ஒருத்தர் ரசூலுல்லாஹ்வை வெறுக்கிறது. அதுக்கு பிறகுதான் நிஃபாக், நயவஞ்சகம், போலித்தனம், ஈமான்ல உண்மை இல்லாத நிலை, பொய். அப்ப ஒருத்தர் ரசூலுல்லாஹ் முன்னாடி நேர்ல வந்து, நீங்க அல்லாஹ்வுடைய தூதர்னா நாங்க சாட்சி சொல்றோம் அப்படின்னு ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல எத்தனை முனாபிகள் சாட்சி சொன்னாங்க, சரியா? ஆனா உள்ளத்துல என்ன வச்சிருந்தாங்க? வெறுப்பு வச்சிருந்தாங்க, புகுத் இருந்துச்சு, குஃபுர் இருந்துச்சு. அதுக்கு பேர் குஃபுர். ஏன்னா ஒரு மனிதரை வெறுக்கிறது விஷயத்துல வந்து குஃபுர் வராது. உதாரணத்துக்கு ஒருத்தர் தன்னுடைய மனைவி இருக்கிறார், ஒரு மனைவி கணவனை வெறுக்கிறார், இது என்னன்னு கேட்டா இது குஃபுரின் விஷயம் இல்ல, இது வந்து ஒரு மனிதர் மார்க்கத்தை விட்டு வெளியே போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி விஷயம். அங்கேயும் நேசத்தை பத்தி பிரச்சனை வரும், ஒருத்தரை பிடிக்கலாம் பிடிக்காமல் இருக்கலாம். அப்போ இந்த விஷயத்த வந்து நம்ம வந்து குஃபுரின் கட்டத்துல எடுத்துக்க மாட்டோம். ஏன்னா ஒரு மனிதன் இன்னொரு மனிதரை நேசிக்கிற விஷயம், சிலரை பிடிக்கும் சிலரை பிடிக்காது, அந்த விஷயத்துல அதுக்கு சில காரணங்கள் இருக்கும். யாராவது ஒருத்தர் நமக்கு ஒரு துரோகம் இழைச்சார், நம்ம கொடுத்த வாக்க காப்பாத்துல, அது நம்மை பற்றி ஒரு அவதூறு பேசினாரு, ஒரு பொய்ய சொன்னாரு, அப்படின்னா நமக்கு என்ன, அவர் மேல விருப்பம் வருமா, அவர் மீது நேசம் வருமா, நமக்கு கோபம் வரும், இப்படி ஒரு அநியாயம் எனக்கு செய்யறாரு, என் மீது அவதூறுகளை பரப்புறாரு, அப்ப அந்த வெறுப்பு வரும். இந்த வெறுப்பு இயல்பான வெறுப்பு, இந்த வெறுப்பு மார்க்கத்துல குற்றம் அல்ல. ஏன்னு கேட்டா ஒரு பாவத்தின் காரணமாக, ஒருவருடைய விஷயத்துல அவருடைய வரம்பு மீறல் காரணமாக நம்முடைய உள்ளத்துல வரக்கூடிய வெறுப்பு. ஆனாலும் மனிதன்கிற முறையில அவர் செய்யக்கூடிய இந்த பாவத்தை நம்முடைய விஷயத்துல அவர் செய்ததுக்காக, அல்லாவுக்காக அவரை மன்னித்துட்டோம் வைங்க, அந்த நேரத்தில் அல்லாவுடைய முகத்துக்காக நம்ம செய்த அந்த ஒரு நல்ல அமலுக்காக அல்லாவோட மகத்தான கூலி கிடைக்கும். அவர் என்னதான் நமக்கு அந்த மாதிரியான அநீதி இழைச்சிருந்தாலும், ஒரு தவறு செய்திருந்தாலும், அப்ப நாம என்ன செய்யறோம், மிக பெருந்தன்மையா அவரை மன்னிக்கிறோம். அப்படி மன்னிக்கிறது மிகச்சிறந்த அம்சம், மிகச்சிறந்த குணம். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்புல ஒரு தனித்தன்மை என்னன்னு கேட்டா, அவங்க ஒரு காலம் தங்களுடைய விஷயத்திற்காக யாரையும் பழி வாங்க மாட்டாங்க, மன்னிச்சிருவாங்க. நமக்கு தெரியும் வரலாறு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறைஷிகள் செய்யாத கொடுமை எல்லாம் செய்தாங்க, அவங்க ஊரை விட்டு வெளியேற வேண்டிய ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்தினாங்க. ரசூலுல்லாஹ் தப்பித்த பிறகு யார் அவங்களை உயிரோட பிணமாக கொண்டு வராங்களோ அவங்களுக்கு 100 ஒட்டகங்கள் பரிசுன்னு அறிவிப்பு செய்தாங்க. யாரு? குறைஷிகள். இதுக்கும் அவங்க சொந்த ஊர் மக்கள், அதே மக்கள் ஒரு காலத்துல ரசூலுல்லாஹ்வை அஸ்-சாதிக் அல் அமீன், மிக நம்பிக்கைக்குரியவர், மிக உண்மையாளர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப புகழ்ந்து கொண்டிருந்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த விதத்தில் சந்தேகப்படாத அளவுக்கு அவங்க வந்து மிகப்பெரிய ஒரு அந்தஸ்துல வச்சிருந்தாங்க. அவங்களுக்கு இடையே ஒரு பிரச்சனை வந்தா கூட ரசூலுல்லாஹ்வுடைய தீர்ப்பு தான் சரியான தீர்ப்பா இருக்கும்னு ரசூலுல்லாஹ்வுடைய விஷயத்துல அவ்வளவு நம்பிக்கை இருந்தது. ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை வந்து காபாவை புனர் நிர்மாணம் செய்யக்கூடியவருக்கு திரும்ப கொஞ்சம் இடிச்சு சரி பண்ணி கட்டும் பொழுது, கடைசியில் ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை கொண்டு போய் வைக்க வேண்டிய ஒரு கட்டம் வரும்போது, எல்லாரும் சண்டை போட்டுட்டு இருக்கோம், நான் வைப்பேன் நான் வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கோத்திரமும் ஒவ்வொரு குடும்பத்தவரும், எங்களுக்கு தான் உரிமை இருக்குது, நாங்க தான் இதுல சிறந்தவங்க, நாங்க தான் இதுக்கு தகுதியானவங்க அப்படின்னு வைக்கும்போது, அப்படிங்க சண்டை போடும்போது கடைசியில ஒரு முடிவு எடுக்கிறாங்க. என்ன முடிவு எடுக்கிறாங்க? யாரு இந்த மஸ்ஜிதுக்கு, அதாவது காபாவுக்கு முதலாவதாக காலையில சீக்கிரமா உள்ள நுழைந்து துளிக்க வராங்க, அதாவது இறை வழிபாட்டுக்காக வராங்களோ, அவரை நாம நியமிச்சு அவருடைய தீர்ப்பை ஏற்றுக்கொள்வோம். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த நாள் காலையில அவங்கதான் முதலாவதா தஹஜ்ஜுத்துடைய நேரத்திலேயே முதல் வேலையா அவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபாவுக்கு துளிக்க போறாங்க, அல்லாஹ் வணங்குறதுக்கு பிரார்த்தனை செய்ய போறாங்க. அப்ப அவங்க ஒரு நபி கூட இல்ல, அவங்களோட 35வது வயசுல இது நடக்குது. அப்ப அந்த நேரத்துல ரசூலுல்லா வராங்கன்னு பார்த்து அவங்க ரசூலுல்லா தான் முதல்ல உள்ள நுழைந்திருக்கிறாங்க கண்டுபிடிச்ச பிறகு, உண்மையில இவர் சொல்ற தீர்ப்பு நமக்கு மிகச்சிறந்ததா இருக்கும் அப்படின்னு நம்புறாங்க. அப்ப இவ்வளவுக்கு இவ்வளவு நேசிச்ச மக்கள் அவங்க, இவ்வளவுக்கு உயர்ந்த இடத்துல ரசூலுல்லா வச்சிருந்தாங்க, அதே மக்கள் தான் ரசூலுல்லா நபியாகி தௌஹீதின் பக்கம் அழைக்கும் போது, ஷஹாதாவின் பக்கம் அழைக்கும் பொழுது,
ஷிர்க்குக்கு எதிராக குரல் கொடுக்கும்போது, அல்லாவுக்கு மட்டும்தான் இபாத் செய்யணும், இந்த சிலைகளை வணங்கக்கூடாது, இந்த சிலைகளிடம் பிரார்த்தனை செய்யக்கூடாதுங்கும் போது அவங்களுடைய உள்ளத்துல என்ன வருது? வெறுப்பு வருது. அந்த வெறுப்பின் விளைவா ரசூலுல்லா ஊரை விட்டு வெளியேற்றப்படுகிற நிலைக்கு தள்ளப்படுறாங்க, அவங்களுக்கு உயிருக்கே ஆபத்து வருது. இவ்வளவுக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்து, அதற்கு பிறகு ஒரு 8 வருஷத்துக்கு பிறகு மக்காவை கைப்பற்றி அவங்க உள்ள நுழையும் பொழுது ரசூலுல்லாஹ் நினைத்தா அந்த குறைஷிகள் அத்தனை பேருக்கு கடுமையான தண்டனை கொடுத்து அவங்கள வெட்டி கொன்ற முடிங்கிற அளவுக்கு, ஏன்னா இவ்வளவு காலமா ரசூலுல்லாஹ்வுக்கு எதிராக போர் புரிஞ்சுட்டு இருந்தோம், அவங்கதான் பத்ருக்காக புறப்பட்டு வந்தாங்க, அவங்கதான் உகதுக்கு வந்தாங்க, அவங்கதான் அரபு உலக மக்களை எல்லாம் திரட்டி அஹ்சாப் யுத்தத்துக்கு வந்தாங்க. இவ்வளவு அநியாயங்கள் செய்த பிறகு கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய விஷயத்துல அல்லாஹ்வுக்காக மன்னித்துறாங்க. அப்ப இந்த மன்னிப்புங்கிறது மிகச்சிறந்த ஒரு குணம். அதே நேரத்துல ஒருத்தரை மன்னிக்கிறோங்கிறதுக்காக தகுதியற்ற ஒருத்தரை அவரை நேசிக்கிறோம்னு வைங்க, அவர்கிட்ட மார்க்கத்துல குறைபாடு இருக்குது, மார்க்க விளக்கத்துல குறைபாடு இருக்குது, அவர் மார்க்கத்திற்கு எதிராகவும் சில சமயங்கள்ல இருக்கிறாரு, அவருடைய பேச்சுக்கள் சுன்னாவுக்கு எதிராக இருக்குது, ரசூலுல்லா எந்த தீனை கொண்டு வந்தா தீனுக்கு எதிராக இருக்குது, அந்த தீனை வந்து திரிச்சு பேசுறாரு மக்களுக்கு மத்தியில, பிதாத்துகளை பரப்புறாரு, ஷிர்க பரப்புறாரு அப்படின்னா, ஒரு காலம் அவர் எவ்வளவுதான் தன்னை முஸ்லீம்னு சொல்லிக் கொண்டாலும் நாம் அவரை இஸ்லாமிய நேசத்தை அவர் மீது காட்ட மாட்டோம், சகோதரத்துவ நேசம். ஏன்னா அல்லாவுக்காக நேசிப்பதுங்கிறது என்ன? அல்லாவுக்காக நேசிப்பதுங்கிறது இஸ்லாமிய நேசம், சகோதரத்துவம். ஏனென்றா அவர் அல்லாஹை ஏற்றுக்கொண்டிருக்கிறார், நபியை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்கிறதுக்காக நம்ம நேசிக்கிறோம், அல்லாவுக்கு கட்டுப்படுவார், நபிக்கு கட்டுப்படுவார் என்பதற்காக நேசிக்கிறோம், சுன்னாவை நேசிக்கிறார் என்பதற்காக நேசிக்கிறோம். ஒருத்தர் சுன்னாவுக்கு எதிராக போறாரு, விதகத்துகளை பரப்புறாரு அப்படின்னா அந்த இடத்தில் நம்முடைய நேசத்திற்கு அங்கே ஒரு கட்டுப்பாடு விதிக்கப்படுது. என்ன கட்டுப்பாடுனா அந்த நேசம் வெறுப்பாக மாறும், மாறணும். ஏன்னா எந்த மனிதனா இருந்தாலும் ஒன்னு நேசம் இருக்கணும் அல்லது வெறுப்பு இருக்கணும், ரெண்டுமே ஒரே இடத்துல சேராது. எப்படி சேரும், எப்படி சாத்தியம் அது? ஒருத்தரை நான் நேசிங்க செய்யறேன் வெறுக்கவும் செய்யறேன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்போ நேசம்ங்கிறது அல்லாவுக்காக நேசம்ங்கிறது இந்த விஷயத்துல எந்த மனிதனுக்கும் இதுல உத்தரவாதம் இறுதி வரைக்கும் இல்லை. நாம இந்த மனிதனை நான் அவனுடைய மரணம் வரைக்கும், என்னுடைய மரணம் வரைக்கும் நான் அவனை நேசித்துக் கொண்டேதான் இருப்பேன், அதுல அவர் மீது எனக்கு வெறுப்பே வராது அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அங்க ஒரு கண்டிஷன் அப்ளை. என்ன கண்டிஷன் அப்ளை? அவர் எது வரைக்கும் அல்லாவுக்கும் அவருடைய தூதருக்கு கட்டுப்படுறாரோ கீழ்படுகிறாரோ அது வரைக்கும் நான் அவரை நேசிப்பேன், எப்போது அவர் மாறி விடுகிறாரோ அப்பொழுது அவர் மீதான நேசம் என்னுடைய உள்ளத்தில் போயிடும், எனக்கு வெறுப்பு வரும், அதுதான் இயல்பு. அப்ப இந்த அடிப்படையில தான் சஹாபாவுக்கு மத்தியில நேசம் வந்துச்சு. சஹாபாவுடைய வரலாறு பாருங்க, இதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் அவங்க வரலாறு தான். யாரெல்லாம் வந்து சஹாபாவுடைய வரலாறு ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறு படிக்கிறாங்க அவங்களுக்கு நல்லா தெரியும். அதே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போறதுக்கு முன்னாடி மதீனாவு வாசிகளாக நம்ம அறிந்திருக்க அன்சாரிகளுடைய வாழ்க்கையில, அன்சாரிகள்ல ரெண்டு கூட்டத்தா இருந்தாங்க, ஒரு கூட்டம் அவுஸ், இன்னொரு கூட்டம் ஹஸ்ரஜ். இந்த ரெண்டு கூட்டத்தாரும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொள்வதற்கு முன்னாடி வரைக்கும் போரிட்டு கொண்டிருந்தோம், எப்போதுமே அவங்களுக்குள்ள சச்சரவு சண்டைகள் இருந்து கொண்டே இருக்கும், எப்பவுமே இந்த பிரச்சனை அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரிவினை இருந்துகிட்டு இருச்சு. அதை வைத்து யூதர்கள் பெரிய அரசியல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, அவங்கள அந்த ரெண்டு கூட்டத்தாருக்கு மத்தியில குரோதத்தை வெறுப்பை வளர்த்து விட்டு அதன் மூலமா தொடர்ந்து அவங்க யாரும் சேர்ந்துடாம பாத்துக்கிட்டாங்க யூதர்கள். அதன் மூலமாக மதீனாவில் இருக்கக்கூடிய மார்க்கெட்டையும் மதீனாவில் இருக்கக்கூடிய அரசியல் விவகாரங்களையும் யூதர்களுடைய கட்டுப்பாடு இருந்துச்சு. யூதர்கள் தங்களுடைய கைக்குள்ள மதீனா வச்சிருந்தாங்க, எஸ்ரீப் வச்சிருந்தாங்க. எஸ்ரீப்ங்கிறது மதீனாவுக்குள்ள பழைய பெயர், ரசூலுல்லா மதீனாவிற்குள்ள நுழைந்தவர் மதீனத்து ரசூல், ரசூலுடைய ஊர் அப்படின்னு அந்த ஊருக்கு பெயர் வந்துருச்சு, அதனால மதீனான்னு சொல்றோம். மதீனானா ஊர், ஒரு நகரம், சரியா? மதீனத்து நபி, மதீனத்து ரசூல், நபியின் நகரம், நபியின் ஊர் அப்படிங்கிற பெயர் வந்த பிறகுதான் எஸ்ரீப்ங்கிற பெயர் மறக்கடிக்கப்பட்டு அது முழுக்க தொலைஞ்சிருச்சு வரலாறுல. அதற்கு பிறகு இன்னைக்கு வரைக்கும் மதீனத்து நபி தான். அப்போ மதீனாவிற்கு ரசூலுல்லா வருவதற்கு முன்னாடியே முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு ஒரு தாயியா, என்ன ஒரு அழைப்பாளரா, மக்காவிலிருந்து ரசூலுல்லாவால அனுப்பிக்கப்படுறாங்க. அவங்க போய் மக்களுக்கு மத்தியில் ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் இஸ்லாமிய அழைப்பை கொடுத்து, ஒரு கட்டத்துல ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இங்கே ஹிஜ்ரா செய்து மதீனாவுக்கு போகும்போது அங்க நிலைமை எப்படி மாறி இருக்கு, ஒவ்வொரு வீட்லயும் ஒரு முஸ்லீமாவது இருக்கிறார் மதீனாவில், ஒவ்வொரு வீட்லயும் அவுஸ் கஸ்ரத்துடைய கூட்டத்தாருடைய ஒவ்வொரு வீட்லயும் ஒருத்தராவது முஸ்லீம் இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தாவா மிகவும் தூய்மையான ஒரு தாவாவா இருந்துச்சு. அப்ப ரசூலுல்லா நுழையும் பொழுது
அங்க ஹவுஸ் கசரத் கூட்டத்தாருக்கு மத்தியில இருந்த வெறுப்பு எல்லாம் போயிடுச்சு. அவங்க எல்லாம் ஒரு சுத்தமான தூய உள்ளத்தோடு ரசூல்லா முன்னாடி வராங்க. அப்போ எப்படி இப்படி ஒரு மாற்றத்தை இஸ்லாமிய வரலாறு ஏற்படுத்துச்சு, இந்த புரட்சி எப்படி நடந்தது அப்படின்னா, இதற்கு ஒரே ஒரு அடிப்படை தான், என்ன, அல் ஹுப்பு ஃபில்லா அல் புஹ்து ஃபில்லா, அல்லாஹ்வுக்காக நேசிப்பது அல்லாஹ்வுக்காக வெறுப்பு. அப்போ முதல்ல தங்களுடைய கோத்திர பெருமை, தங்களுடைய ஆணவம், இதையெல்லாம் அடிப்படையா வைத்து கொண்டுதான் அவங்களுக்கிடையே பிரச்சனைகள் இருந்துச்சு. இப்ப அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வுடைய அடியார்களா மாறின பிறகு ஹவுஸ் கோத்திரமோ கஸ்ரஜ் கோத்திரமோ ரெண்டு கூட்டத்தாரும் கடைசியில பார்த்தா, இன்னைக்கு வரலாறுல பார்த்தா அந்த ரெண்டு கூட்டத்தாரையும் நம்ம பிரிச்சு பார்க்க முடியறது இல்லை. அவங்க வரலாறுல பின்னணியில அவங்களுடைய வம்சத்தை வச்சுதான் இவங்க இந்த கூட்டத்தை சேர்ந்தவங்க, இவங்க ஹவுஸ், இவங்க ஹசரஜின் கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கு. தவிர பொதுவா மதினாவாசிகளுக்கு நாம வச்சிருக்கிற பேர் என்ன, அல் அன்சாரி, உதவியாளர்கள், நபிக்கு உதவி செய்தவங்க, சஹாபா முஹாஜிர்கள் உதவி செய்தவங்க. ஆகவே மொத்தமாவே இப்ப ஒரே ஒரு பெயர்ல தான் அவங்க அடையாளப்படுத்தப்படுறாங்க. அந்த பெயரை தான் அல்லாஹ் அவங்களுக்கு குர்ஆன்ல சொல்றாங்க, என்ன அந்த அந்த பெயரை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். யாருக்கு, மதினாவாசிகளுக்கு அன்சாரிங்கிற பெயர் கூடாது. அல்லாஹ் எங்கேயுமே மதினாவாசிகளை ஹவுஸ் கசரத்துன்னு சொல்லி காட்டுறான். அப்போ ஒரு கோத்திரத்தின் பெயரால் வரக்கூடிய பெயர்கள் கூட ஒரு அடையாளத்திற்காக இருந்தாலும், அது ஒரு கட்டத்துல அந்த அடையாள பெயர் கூட போய் எப்படி மாறி போயிடுதுன்னு கேட்டா, அவங்களுடைய தனித்தன்மையே அவங்களுடைய அடையாளமா மாறி போயிடுது. அப்போ மதினாவாசிகளுடைய தனித்தன்மை எதுவா இருக்குன்னு கேட்டா, அவங்க தீனுக்கு உதவி செய்யக்கூடியவங்களா இருந்தாங்க, நபிக்கு உதவி செய்யக்கூடியவங்களா இருந்தாங்க, முஹாஜிர்களுக்கு மக்காவாசிகள் உதவி செய்யக்கூடியவர்களா இருந்தாங்க. அப்போ இப்படிப்பட்டவங்களுக்கு அல்லாஹ் அவங்களுக்கு வச்சு அடையாள பெயர்னா, அவங்களுடைய தன்மையே அவங்களுடைய சிறந்த பண்பே ஒரு அடையாள பெயராக மாறி போயிருது. அதுதான் அன்சாரி, அன்சார் அப்படிங்கிற பெயரா மாறி போச்சு. அப்போ இந்த மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கு எது அடிப்பையா இருக்கு, அடிப்படையா இருந்திருக்குங்கிறது தான் இந்த வரலாறு வந்து தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா வெறுமனே ஒரு ஒரு தத்துவமா இதை பார்க்க கூடாது, தத்துவமா அந்த தத்துவம், அது தத்துவம் தான், ஆனா அந்த தத்துவம் எப்படிப்பட்ட மாற்றத்தை உலகத்துல ஏற்படுத்தியிருக்கு. அப்ப அதுக்கு சிறந்த உதாரணம் சஹாபாவுடைய வாழ்க்கை. அப்ப அல்லாஹ்வுக்காக நேசிப்பது அல்லாஹ்வுக்காக வெறுப்பதுன்னு வந்தோடனே, அதே ஹவுஸ் கசரத் கூட்டத்தார் அவங்க ரெண்டு பேரும் முஸ்லீம் ஆகும் போது முதல்ல இருந்த வெறுப்புகள் எல்லாத்தையும் அல்லாஹ்வுக்காக நேசமா மாத்திக்கிட்டாங்க. எப்படி இருக்கு பாருங்க, அந்த நேசம் அவங்களுடைய உள்ளங்களை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அந்த விஷயத்தை சொல்லும் போது உங்களுடைய உள்ளங்களை அல்லாஹ் ஒன்றிணைத்தான், பிணைச்சிட்டான். அப்ப ஒருவருக்கொரு நேசிக்கூடியவர்களாக அவங்க மாறி போயிட்டாங்க. அப்ப இதுதான் ஒரு சிறந்த இஸ்லாமிய சமுதாயத்தை உருவாதற்கான ஒரு அடிப்படை. இனி நம்முடைய பிரச்சனைகள் என்னன்னு கேட்டா, நம்ம பல நேரங்கள்ல சர்வசாதாரணமா ஒரு முஸ்லீமை வெறுக்கிறதோ அல்லது ஒரு முஸ்லீமை நேசிக்கிறதோ நம்மிடையே இருக்கிற அளவுகள் என்ன இருக்குது, பொதுவா என்ன அளவுகள் இருந்துகிட்டு இருக்குது அப்படின்னா, ஒண்ணு இயக்க அளவுகள், கட்சி அமைப்புகள் இதன் அடிப்படையிலான ஒரு அளவுகள், அல்லது ஊர் அளவுகள், இவர் என்னுடைய ஊர்க்காரர் ஆகவே நான் எப்படி இருந்தாலும் அவரை நேசிப்பேன், மற்ற ஊர்க்காரர்கள் விஷயத்துல அவர் எப்படி இருந்தாலும் விலக்கி வைப்பேன், இந்த மாதிரி ஒரு அளவுகள், அல்லது மொழி ஒரு அளவுகள், ரொம்ப பொதுவா மொழி ரீதியா வரக்கூடிய ஒரு நேசம். இது சில நேரங்களில் நம்முடைய இயல்புல பித்திரத்துல சில நேசம் இருக்கும். இப்போ நம்ம ஒரு ஊருக்கு போறோம், அப்ப நம்ம ஊருக்கார ஒருத்தரை சந்திக்கும் போது, ஆனா நம்ம ஊருக்காரரா, நம்ம மொழி பேசக்கூடியவரா, அவர்களிடம் வரக்கூடிய இயல்பான நேசம் வேற. அந்த நேசமே இருந்தால் கூட அங்க அதுல சில கட்டுப்பாடுகள் நமக்கு தேவைப்படும். என்ன கட்டுப்பாடு, அவர் நம்ம ஊருக்காரங்களுக்காக அவன் ஒரு காப்பீரா தான் நேசிக்க முடியுமா, நேசிக்க முடியாது. அவர்கிட்ட இருக்கிற குஃபுரு நம் மீது நமக்கு ஒரு நேசமா மாறக்கூடாது, மாற முடியாது. ஏன்னா ஈமானும் குஃபுரு ஒரு காலம் ஒன்று சேராது, சரியா? அப்ப அதே நேரத்துல அவரு அல்லாவுக்கும் சரி காபிர் இல்ல முஸ்லீம்னே வச்சுக்குவோமே, சரி முஸ்லீமா இருக்கான, ஒரு பாவியா இருக்காரு, அவர்கிட்ட நிறைய மாசியா இருக்குது, மாசியான பாவங்கள் இருக்குது, அவர் ஒரு குடிகாரரா இருக்காரு, அல்ல அவர் வந்து நிறைய பொய்கள் சொல்லக்கூடாது, அல்ல உலக ஆதாயங்கள் ஆசாபாசங்கள் இதுல ஒரு லைஃப் என்ஜாய் பண்ணணுங்கிற பேர்ல எந்த ஒரு பாவத்தை துணிந்து செய்யக்கூடியவரா இருக்கான்னு வைங்க, அவரை எப்படி நேசிக்க முடியும்? அவர் நம்முடைய மொழி பேசுறாருனோ அல்லது நம்முடைய ஊர்க்காரனோ அவர் எப்படி நேசிக்க, அல்லது இந்தியாவை சேர்ந்தவர் நம்ம வெளிநாட்டுல வந்து இந்தியாரை சந்திக்கிறவங்க இருக்காங்கன்னா அவரை நேசிக்க முடியாது. அப்போ மொழியா ஊரா இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. நம்முடைய பிரச்சனை என்னன்னு கேட்டா, அவர் யாரா இருக்கட்டும், அவர் அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிந்த ஒரு நல்ல முஸ்லீமா, சுன்னாவை பின்பற்றக்கூடிய நபிக்கு கட்டுப்படக்கூடிய முஸ்லீமா, அதுதான் நாம் பார்க்கணும். அவர் அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படியக்கூடியவரா சுன்னாவை பின்பற்றக்கூடியவராக இருக்கிறார் அப்படின்னா, அவர் யாரா இருந்தாலும் சரி, அவர் கருப்பா வெள்ளையா, நம்ம மொழி பேசுறாரு நம்ம மொழி பேசாதவரா, நம்ம ஊருக்காரரா இல்லையா, இது எதுவுமே இல்லை. நம்ம இயக்க நம்ம நாம ஒரு நிர்வாகத்துக்குள்ள இருப்போம், அந்த நம்ம நிர்வாகத்திற்கு கீழே இருக்கக்கூடியவரா அல்லது நிர்வாகத்தின்
கட்டுப்பாட்டுக்குள்ள இல்லாத சுதந்திர மனிதர் அவரு. அதெல்லாம் நமக்கு முக்கியமே இல்லை. ஏன்னா அல்லாவுக்காக நேசித்தல் வந்த பிறகு நாம அவரோடு நின்று தொழ போறோம், நாளைக்கு அவரோடு வந்து ஒரு இடத்துக்கு போக போறோம். அப்ப இந்த நேசங்கிறது அவர் அவர் இல்லாவிட்டால் கூட அவரை நாளைக்கு தேடி போக போறோம். இந்த நேசத்தை தான் அல்லாஹ்விடம் அல்லாஹ்வுடைய நேசத்தை பெறுவதற்கான வழியாக அல்லாஹ்வுடைய இந்த தீன் ஆக்கியது. அல்லாஹ் நம்மை நேசிக்க வேண்டுமா, அதற்கு என்ன வழிகள் இருக்குது அப்படின்னா, முதலாவது வழி சிறந்த வழி சுன்னாவை பின்பற்றுறது. ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவா சொல்றான், குல் இன் குன்தும் துஹிப்புன அல்லாஹ் ஃபத்தபிஊனி யுஹ்பிபுக்கும்ல்லாஹ் யஃபிர் லக்கும் துனூபக்கும் வயஃபிர் லக்கும் துனூபக்கும். அல்லாஹ் சொல்றான், நபியே நீங்கள் சொல்லுங்கள், உண்மையில் நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பவர்களாக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லுங்க. அப்ப என்ன செய்வான் அல்லாஹ், யுஹ்பிபுக்கும்ல்லாஹ் அல்லாஹ் உங்களை நேசிப்பான், உங்களுடைய பாவங்களை மன்னித்து அழித்து விடுவான். அப்போ அல்லாஹ்வுடைய நேசம் கிடைக்கணும்னா சுன்னாத. அடுத்த விஷயம், அல்லாஹ்வுக்காக ஒருத்தர் நேசிப்பதற்கு அது கூட அல்லாஹ்வுடைய நேசத்தை நம்ம பெற்றுத்தரும். இதற்கு மிகச்சிறந்த ஒரு சம்பவம் இருக்கு. ரசூலுல்லாஹ் முந்தைய காலத்துல வாழ்ந்த ஒருத்தர் வேறு ஊர்ல வாழக்கூடிய தன்னுடைய ஒரு சகோதரரை சந்திக்க போறார். பாதையில அந்த காலத்துல எப்படி இருக்கும், நம்மை போன்ற பாதையா, அது வந்து காடுகள்ல பாலைவனங்கள்ல இப்படி கடந்து போக வேண்டியது இருக்கும். அப்ப அந்த ஊரை ஊருக்கு போகிற ஒரு பாதையில அவரு ஒருத்தர் வழியில சந்திக்கிறார். எங்க போறீங்கன்னு கேக்குறார். இவர் சொல்றாரு, இந்த ஊர்ல என்னுடைய சகோதரர் ஒருத்தர் இருக்கார். சகோதரனா ரத்த உறவு அல்ல, பொதுவா மார்க்கத்தால் சகோதரர், தீனை கொண்டு சகோதரர். அப்ப அவரை சந்திக்க போறேன். இவர் கேக்குறார், அவருக்கு உங்களுக்கு ஏதாவது வியாபாரம் இருக்கா, கொடுக்கல் வாங்கல் முஆமலாத் ஏதாவது கொடுக்கல் வாங்கல் இருக்குதா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, வேற ஏதாவது நோக்கம் இருக்குதா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அல்லாவுக்காக அவரை நான் நேசிக்க, அல்லாவுக்காக அவரை சந்திக்க போறேன். அல்லாவுக்காக சந்திக்க போறேன்னு சொன்ன பிறகு அப்புறம் அவர் சொல்றார், வந்தவரு வழியில சந்தித்து சொல்றார், நான் அல்லாவின் புறத்திலிருந்து அனுப்பப்பட்டவர். அதாவது அவர் ஒரு மலக், மனித வடிவத்துல அல்லாவின் மருந்து அனுப்பப்பட்டிருக்கிறார். இது அல்லாவுடைய ஒரு ஏற்பாடு. இந்த மனிதனுடைய உள்ளத்துல என்ன இருக்குங்கிறது அல்லாவுக்கு தெரியும். அப்ப அல்லாஹ் இவருக்கு ஒரு நற்செய்தி சொல்லுவதற்காக அனுப்பி வைக்கிறான். அப்ப இவர் சொல்றாரு, நான் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அனுப்பப்பட்டவர், நீ அல்லாஹ்வுக்காக அவரை நேசிக்கிறா இல்லையா, ஆகவே அல்லாஹ் உன்னை நேசிக்கிறான்னு அல்லாஹ் எனக்கு சொல்லும்படி கட்டளையிட்டு இருக்கான். இவர் நற்செய்தி சொல்றாரு. அப்ப இங்க விஷயம் என்னன்னு கேட்டா, இவர் அல்லாஹ்வுக்காக நேசித்ததால் தான் இவர் போறாரு, வேற எந்த ஒரு கொடுக்கல் வாங்க உள்நோக்கம் உலக ஆதாயம் எதுவும் இல்ல. இதன் காரணமா அல்லாஹ்வுடைய நேசத்தை பற்றிய நற்செய்தி இவருக்கு கிடைக்குது. அப்ப இதுல இருந்து தெரிய வருது, அல்லாஹ்வுக்காக நேசிப்பது அல்லாஹ்வுடைய நேசத்தை நமக்கு பெற்று தரும் தெரியும். இப்ப இது அப்படியே திருப்பி மாத்தி பாருங்க, அப்ப நமக்கு ஒரு விஷயம் தெரியும், அல்லாஹ்வுக்காக நேசித்தா அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்று தரும். அப்ப ஒருத்தர் அல்லாஹ்வுக்காக நேசிக்கவில்லை என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய கோபத்தை பெற்று தரும். இப்ப ஒருத்தர் நல்லவர், மார்க்கம் உரியவர், அவர் மீது ஒருத்தருக்கு வெறுப்பு வருது. அந்த வெறுப்பு அல்லாஹ்வுக்காக வரல, இவருக்குன்னு சில உள்நோக்கங்கள் அல்லது சில வெறுப்புகள், இயல்புகள் அவர் கொண்டிருக்கிற சில வெறுப்புகள், அதன் காரணமாக இவர் ஒரு நல்ல மனிதரை வெறுக்கிறான்னு வைங்க. இந்த நல்ல மனிதரை வெறுத்ததற்காக அல்லாஹ்வுடைய கோபம் இவர் மீது ஏறும். ஏன்னா இங்க வெறுப்புங்கிறது அல்லாஹ்வுக்காக வரல, உண்மையிலே அல்லாஹ்வுக்காக நேசிக்கப்படுகிற ஒரு மனிதரை வெறுக்கிறதுங்கிறது அல்லாஹ்வுக்காக உள்ளதான் அது இல்ல. அப்ப வேற ஒரு காரணங்களுக்காக இவர் வெறுக்கிறார். இந்த வெறுப்பு அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதில் ஒரு குற்றத்துல ஒரு குற்றமாக ஒரு பாவமாக ஆகுது. அப்போ இப்படிப்பட்ட குற்றத்திற்கு பாவத்திற்கு இவர் சம்பாதிக்கிற விஷயம்னா அல்லாஹ்வுடைய நேசத்தை இவர் சம்பாதிக்க மாட்டார், அல்லாஹ்வுடைய வெறுப்பை தான் சம்பாதிப்பார். அப்ப இந்த அடிப்படைய உலமா ஒரு முக்கியமான உசூல்கள்ல ஒன்றா, ஒரு அடிப்படைய ஒரு விதியாக இங்க குறிப்பிடுறாங்க. சலஃபி மன்ஹஜுடைய உசூல்கள்ல இது ஒரு முக்கியமான விதி. ஏன்னு கேட்ட ஒரு சமூகத்தை கட்டி எழுப்புறது இதுதான். இன்னைக்கு நிறைய பிரச்சனைகள்ல பிளவுகள் வர்றதுக்கான காரணம் என்னன்னு கேட்டா, நிறைய ஆதாயங்களின் அடிப்படையில் தான் இன்னைக்கு நேசமோ அல்லது வெறுப்போ இருந்துகிட்டு இருக்கு நம்முடைய வாழ்க்கையில். முதல்ல அந்த ஆதாயங்களை எல்லாம் தூக்கி போட்டுட்டு உள தூய்மையோடு மன தூய்மையோடு நாம ஒரு நம்மை நாமே ஒரு பரிசோதனை செய்து கேள்வி கேட்டுக்கணும், நான் இவரை நேசிக்கிறேன் என்றா ஏன் நேசிக்கிறேன், நான் இவரை வெறுக்கிறேன் என்றா ஏன் வெறுக்கிறேன், எனக்கான அளவுகோல் எதுவாக இருக்குது. அப்ப அந்த அளவுகோல்கள் ஷர்த்துகள் கண்டிஷன்ஸ் என்னங்கிறத நம்ம பார்க்கணும். அந்த கண்டிஷன்ஸ் எதுவுமே மார்க்கத்துக்கு உட்பட்டு இல்லைன்னா நிச்சயமா நாம செய்யறது தப்பு இல்ல. கண்டிஷன்ஸ் மார்க்கத்துக்கு உட்பட்டு இருக்குது, நம்ம ஒருத்தரை வெறுக்கிறோம்னா உண்மையிலே அல்லாஹ்வுக்காக தான் வெறுக்கிறோம், மார்க்க காரணங்கள் அதன் பின்னாடி இருக்குது அப்படின்னா அப்ப நிச்சயமா அந்த நேரத்துல நாம செய்யறது சரி. இப்ப இந்த அடிப்படையை உலமாக்கள் திரும்ப திரும்ப மக்களுக்கு சொல்றதை ஏன் கேட்டா,
இதுக்கெல்லாம் ஒரு அடிப்படை இருக்கு. ஒரு மனிதன் தன்னுடைய தோழருடைய மார்க்கத்துல தான் இருப்பான். ரசூலுல்லாஹ் சொல்றான், அலா தீனி ஹலீலி, எந்த மனிதனா இருந்தாலும் அவனுடைய மார்க்கம் எதுவா இருக்குன்னா அவனுடைய தோழன், அவனுடைய நட்புக்குரியவர்களுடைய மார்க்கத்துலதான் இருப்பானா. அவதான் பொதுவா ஒரு ஒரு ரொம்ப சிறந்த ஒரு பழமொழியான்னு சொல்லலாம், அல்லது ஒரு புதுமொழியான்னு சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம். அது என்ன அப்படின்னு கேட்டா, உடைய நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று நான் சொல்லிவிடுகிறேன். ஏன்னா சகவாசம் எப்படி இருக்குது, ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்குது, அதை வச்சு நாம ஒரு மனிதன் இடப்பட்டு முடியும். இந்த இந்த மனிதன் நல்லவர்களோடு, தக்வா உள்ளவர்களோடு, அஞ்சு வேளை தொழுகிறவர்களோடு, சுன்னாவை பின்பற்றுபவர்களோடு இவருக்கு சகவாசம் இருக்குது, ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது, இவர் அவரோட பழகிறார், அவரோட உட்கார்றார், அவரோட இளறார், அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம், இவரா நம்ம இடப்பட்டுற முடியும். இவர் நல்ல மனிதனா தான் இருக்க முடியும். நிச்சயமா இவன் ஒரு நல்ல இனத்தோட தான் சேரும் இல்லையா. அப்போ இவன் சேர்ற இனம் எல்லாம் நல்லவர்களா இருக்கிறாங்க, ஆகவே இவன் ஒரு நல்லவனாக இருக்கலாம், நான் முடிவு செய்ய முடியும். அதே நேரத்துல இந்த மனிதன் ஒரு பிதத்துவாதிகளோடு, பாவிகளோடு, மார்க்கத்துக்கு எதிராக இருக்கிறவர்களோடு, காப்பியர்களோடு, அவங்களுடைய கலாச்சாரத்தோடு இவன் பின்னி பிணைஞ்சு அவங்களோட பழகிறான், அவங்களோட பேசுறான், அவங்களோட அவங்களுடைய சந்திப்புகள்ல நேரங்களை அதிகம் அவனோட செலவழிக்கிறான். எங்க பார்த்தாலும் அவனோட அவங்களோட தான் இவனை பார்க்க முடியுது. அப்படின்னா இவனை எப்படி நம்ம புரிஞ்சுக்க முடியும், இவனிடம் பிரச்சனை இருக்குது. ஏன்னா ஒரு காலம் நல்ல எண்ணம் உள்ளவர்கள் ஒரு காலம் கெட்ட எண்ணம் உள்ளவர்களோடு சேர்ந்து இருக்க முடியாது. சில நேரத்துல இதை நம்ம பேச்சுலர்ஸ் லைஃப்ல சில நேரத்துல பார்க்கலாம். நல்ல முஸ்லிமான சகோதரர்கள் அவங்க ஒரு பேச்சுலர் லைஃப் ஆளும்போது சென்னையில நடக்கும், அவங்க ஒரு அஞ்சு வேளை தொழுகிறவங்களாக, மார்க்கத்துல பிடிப்புள்ளவங்களாக இருக்கும் பொழுது சென்னையில வெளியூர்கள் இருந்து வேலை தேடியோ அல்லது ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு கல்லூரியில படிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வந்தோ, அதனால வந்து சென்னைக்கு வந்துட்டாங்கன்னா அவங்க லைஃப்ல பார்க்க முடியும், அவங்க முதல்ல அவங்களுக்கு வரக்கூடிய பெரிய சிக்கலை எங்க தங்க போறவங்க, அப்ப எங்க தங்க போற, யாரோட தங்க போற, தங்குறது எங்க வேணாலும் கிடைச்சினாலும் கூட யாரோட தங்க போற, நம்முடைய அட்மாஸ்பியர் நாம யாரோட இருக்க போறோங்கிற ஒரு சிக்கல் இருக்குதா இல்ல. அப்போ வந்து அவங்க வேலை செய்யற இடத்துல அந்த வேலை செய்யறவங்களே காப்பீர்கள் எவ்வளவு பேர் இருப்பாங்க, அவங்களோட தங்கணுங்கிற நிலை வரும்போது அவங்களுடைய கலாச்சாரம் அவங்களுடைய பண்பாடுகளோட தான் அவங்க தங்குவாங்க, அவங்களுடைய லைஃப் ஸ்டைல வேற, அவங்க அஞ்சு வேளை தொழாதவங்க, இப்ப காலையில சுபு எழவே மாட்டாங்க, தூங்கிட்டு இருப்பாங்க. அப்போ எந்த நேரத்திலையும் அவங்கள்ட்ட வந்து பெரும் பாவங்கள் வெளிப்படலாம், திடீர்னு மது பாட்டில கொண்டு வந்து உட்காந்து எல்லாம் சேஸ் பண்ணி குடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு அட்மாஸ்பியர்ல எப்படி ஒரு முஸ்லீம் அதோட உட்கார்ந்துகிட்டு சகிச்சுக்கிட்டு அவங்களோட வாழ முடியும், வாழ முடியும். அப்ப அந்த சகோதரர் நம்மிடம் தொடர்பு கொள்வாங்க, நம்மை சந்திக்கும் போது ஏதாவது நல்ல முஸ்லீம் சகோதரர் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு அப்பார்ட்மெண்ட் அல்லது எங்கேயாவது அந்த மாதிரியான ஒரு ஹாஸ்டல் இருந்தா எங்களுக்கு சொல்லுங்க, நாங்க அவங்களோட இருக்கிறோம், இங்க இருக்க முடியல, எப்படியாவது சீக்கிரம் இடம் மாறணும்னு தேடிட்டு இருக்கேன். இதுதான் இது ஃபித்ரா, இது ஈமானுடைய ஃபித்ரத். அந்த ஈமான் என்ன செய்யும், தூண்டும், ஏய் நீ இருக்கக்கூடிய இடம் எப்படிப்பட்ட இடம், நீ எப்படி இவங்களோட இருக்க முடியும் அப்படின்னு ஈமான் ஒரு காலம் நம்ம அங்கே இருக்க விடாது. அப்ப பாவங்களுடைய விஷயம் என்னன்னு கேட்டா, அந்த பாவங்களை நேசிக்க கூடியவன் தான் அந்த பாவம் செய்யக்கூடியவர்களோடு இருக்க முடியும், பாவங்களை வெறுக்கக்கூடியவன் பாவிகளோடு இருக்க முடியாது. அப்ப நமக்கு இயல்புல நம்முடைய ஈமான் வந்து பாவங்களை நேசிக்க விடாது. பாவங்களை நேசிக்கிறவனாக ஒரு மனிதன் ஒரு முஸ்லீம் இருக்கிறான்னா அப்ப அவனுடைய ஈமான்ல அவருக்கு குறைபாடு. அப்ப அந்த குறைபாட்டின் காரணமாக அவன் சினிமா சீரியல் பாட்டு கூத்து இந்த விஷயங்கள்லாம் அவன் கலந்து உருவாடி கொண்டு அந்த மாதிரியான நண்பர்களை தேடிக்கொண்டு அவர்களிடம் நிறைய பேசுறது, அவங்களோட பழகிறது, அவங்களோட ஹோட்டலுக்கு போறது, அவங்களோட உட்கார்ந்து சாப்பிடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்கள்ட்ட இருக்கும். ஆனா ஒரு முஸ்லீமுடைய லைஃப்ல அவன் அல்லாவுக்காக நேசிப்பது அல்லாவுக்காக வெறுப்பதுங்கிற மனநிலையில் இருக்கிறவன் நிச்சயமாக அவன் ஒரு நல்லவனாக இருந்தா நல்லவர்களை மட்டும்தான் தேடுவான், அவன் ஒரு சுன்னாவை பின்பற்றக்கூடியவர்கள் தான், சுன்னாவை பின்பற்றக்கூடியவர்கள் தான் தேடுவான், அவங்களோட இருக்கத்தான் விரும்புவானே தவிர விதத்துவாதிகளோட இருக்க விரும்பமாட்டான். அவன் இந்த அடிப்படையை வந்து பற்றி பிடிக்க வேண்டியது மிக மிக தேவையா இருக்கு. ஏன்னு கேட்டா ஒரு லைஃபுடைய அட்மாஸ்பியர்ல ஒரு மிக முக்கியமான அம்சமே இதுதான், நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்க விரும்புகிறோங்கிறத நம்ம யாரோடு இருக்க விரும்புகிறோங்கிற வச்சுதான் முடிவாகுது. புரியுதா? அப்போ இதுல இருந்து ஒரு விஷயத்தை நான் புரிஞ்சுக்கணும், ஒரு காலம் பாவங்களை செய்யக்கூடியவர்கள், சுன்னாவுக்கு முரணாக இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் எவ்வளவுதான் நமக்கு ஆரம்ப காலத்துல இருந்து பழகியவர்களாக இருந்தாலும், அவரோடு நம்ம சின்ன வயதுல இருந்து வளர்ந்தவர்களாக இருந்தாலும், நம்முடைய தீனை பாதுகாத்து கொள்ளணும் அப்படின்னு கேட்டா அவங்களை விட்டு தூரமா இருக்க முயற்சி, அவங்களோட பழகிறது, அவங்களோட சகவாசங்கள் அதிகமாக சம்பாஷணை பேச்சுவார்த்தைகள் அதிகமாக வைத்துக் கொள்றது, இதுல நம்ம எச்சரிக்கை கடைபிடிக்க வேண்டியது அவசியம்ங்கிறது இங்க உணரணும். இதுல எப்ப இதுல அலட்சியம் கடைபிடிக்கிறோமோ, என்னதான் என்னுடைய உயிருக்கு உயிர் ஃப்ரெண்டு இந்த மாதிரிலாம் சிலர் பேசுவாங்க. யாரும் நம்முடைய மார்க்கத்துல எந்த மனிதனும் உயிருக்கு உயிராக ஆக மாட்டான் ரசூல்லாவை தவிர. அந்நபி அவுலா பில் முஃமினீன
அல்லாஹ் சொல்றா இந்த நபி முஃமின்களுக்கு உயிரை விட மேலானவர். நபி தவிர வேற யாரும் அவ்வளவு உயிருக்கு உயிரை விட மேலானவர்களா இந்த உலகத்தில் யாரும் நம்ம ஆக முடியாது, யாரும் நமக்கு ஆக முடியாது. அப்போ எவ்வளவுதான் நண்பர்களா நம்ம பழகி இருக்கலாம், ஒன்று அவர்களுக்கு நம்ம நன்மை ஏவி அவங்களோட தீமையை தடுக்க முடியும்னா அந்த நேரத்தில் அவங்களுக்கு சில உபதேசங்கள் செய்ய முடியும், அவங்களை கண்டிக்க முடியும், நாம கண்டிச்சா அவங்க ஏற்றுக்கொள்வாங்க அப்படிங்கிற ஒரு நிலை இருந்தாதான் அது விதிவிலக்கு. அந்த இடத்துல ஒரு அனுமதி நமக்கு இருக்குது, அவங்கள்ட்ட பழகிறது, சில விஷயங்கள் அவங்களை சொல்றது இருக்குது. அதையும் அவங்க பொருட்படுத்த மாட்டாங்கன்னா அல்லாவுக்காக அவங்களை வெறுத்து விட்டு நாம் விலகி கொள்ளணுங்கிறது இந்த அடிப்படையை நம்ம பின்பற்ற வேண்டியது. இல்லைன்னா யதார்த்தமாக நம்முடைய மார்க்கம், நம்மிடம் இருக்க நல்ல பண்புகள், குணநலன்கள், சுண்ணாவின் மீது நம்மிடம் இருக்கக்கூடிய பிடிப்பு, இது எல்லாமே அடிபடத் தொடங்கும். இன்று பெரும்பாலும் சில நல்ல மார்க்க பிடிப்புள்ளவங்க ஆரம்பத்துல பிடிப்பா இருந்தவங்க பிற்காலத்துல நாசமானதுடைய வரலாறு எல்லாம் கொஞ்சம் கவனிச்சு பார்த்தோம்னா, ஏன் இந்த பையன் இப்படி மாறி போனான், ஏன் இந்த பெண் இப்படி நாசமா போச்சு அப்படிங்கிற கொஞ்சம் ஆய்வு செய்து பார்த்தோம்னா, அவனுடைய பின்னணியில அவங்களுக்கு எது காரணமா இருந்ததுக்குன்னா, ஓ இவன் வந்து இவனோட பழகனா இதனாலதான் நாசமானா, இவன் இந்த கூட்டத்தோடு போனா இதனாலதான் நாசமானா, இந்த பெண் வந்து இப்படிப்பட்ட ஒரு பெண்ணோட பழகனா, அவங்களோட அதிகமா சம்பாஷணைகள் இருந்தா அதனாலதான் இவன் நாசமானா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியுது. அவன் சகோதரர்களே, இந்த அடிப்படையின் மீது உறுதியாக இருப்பது நமக்கு மிக மிக கடமையானது. இது ஒரு சாதாரண அடிப்படை அல்ல, இது நம்முடைய ஈமானுடைய ஒரு அம்சம். ஆகவேதான் அல் ஹுப்பு ஃபில்லா அல்லாஹ்வுக்காக, அல் புஹ்து ஃபில்லா அல்லாஹ்வுக்காக வெறுத்தல், அல்லாஹ்வுக்காக விரும்புதல் அப்படிங்கிறது நமக்கு அடிப்படையாது. அப்ப ஏன் அல்லாஹ்வுக்காகன்னு சொல்றோம்னா, ஏன்னா நாம ஆமந்து பில்லா அல்லாஹ்வை நான் ஈமான் கொண்டேன்னு சொல்றோம், அதை நம்புறோம். அப்ப அல்லாஹ்வுக்காக இதை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருவதற்கு இது ஈமானுடைய மிக முக்கியமான ஒரு அம்சங்கிறதையும் நம்ம தெரிஞ்சு கொள்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அடிப்படையின் மீது தெளிவுள்ளவர்களாக, இந்த விஷயத்துல ஒவ்வொரு கட்டத்திலும் அகலு சுன்னாவோடு பழகி இருப்பவர்களாக, அகலு சுன்னாவை நேசிக்கக்கூடியவர்களாக, அகலுல் பிதாவை பிதத்துவாதிகளை வெறுக்கக்கூடியவர்களாக, அல்லாஹ்வுக்காக அவர்களை வெறுக்கக்கூடியவர்கள், அவர்கள் எவ்வளவுதான் நமக்கு ஆரம்பத்திலிருந்து பழகியவர்களாக தெரிந்தவர்களாக இருந்தால் கூட, அவர்கள் தன்னுடைய பிதத்திலிருந்து விலகாத வரைக்கும் நாம் ஒரு காலம் அவர்களை நேசிக்க முடியாதுங்கிறத நம்ம உணரணும். என்னோட அகலு சுன்னா அவருடைய தனித்தன்மை என்னங்கிட்ட, அவர்கள் சுன்னாவின் மக்களோடு, உண்மையாளர்களோடு, தீனில் உண்மையாக இருப்பவர்களோடு, அல்லாஹ்வுக்கு உண்மையா இருப்பவர்களோடு, நபிக்கு உண்மையாக இருப்பவர்களோடு தான் சேர்ந்திருப்பார்கள். ஆகவேதான் என்னுடைய மார்க்கத்துடைய இந்த அடிப்படைய மிக முக்கியமான அடிப்படையாக, மூன்றாவது மிக முக்கியமான அடிப்படையாக ஷேக் அவர்கள் இங்க நம்ம குறிப்பிடுறாங்க. ஆகவே ஒருத்தர் எந்த ஒரு கண்டிஷனும் இல்லாம இறுதி வரைக்கும் நேசிப்பதாக இருந்தால் அது ரசூலுல்லாஹையும் எனது நபிமார்களையும் மட்டும்தான் நேசிக்க முடியும். மற்ற எந்த மனிதராக இருந்தாலும், நாம் அதாவது வாழக்கூடிய எந்த மனிதராக இருந்தாலும், நாம் இறுதி வரைக்கும் அவர்களை நேசிப்போம் அல்லது இறுதி வரைக்கும் அவர்களை வெறுப்போம் என்பதற்கு எந்த உத்தரவாதம் இல்லை. இந்த விஷயத்துல முழுக்க முழுக்க இதுல உரிமை உள்ளவர்களாக நம் மீது இருக்கிற ஒரே உரிமை ரசூலுல்லாவுக்கு மட்டும்தான் இருக்கிறங்கிற அடிப்படைய ஷேக் அவர்கள் இங்க தெளிவுபடுத்திட்டு, ஆகவே ஒருத்த ரசூலுல்லாவுடைய ஒரு ஹதீஸை இங்க குறிப்பா அந்த கருத்தை அவங்க குறிப்பிடுறாங்க. தெளிவாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபியின் மூலம் சொன்ன ஒரு அடிப்படை இருக்குது. அது என்னன்னு கேட்டா, ஒருத்தர் அல்லாஹ்வுக்காக நேசிப்பது, அல்லாஹ்வுக்காக இருப்பது, அல்லாஹ்வுக்காக கொடுப்பது, அல்லாஹ்வுக்காக தடுத்துக் கொள்வது, அல்லாஹ்வுக்காக திருமணம் செய்வது, இந்த அடிப்படையை ரசூலுல்லா நமக்கு ஹதீஸ்ல தெளிவுபடுத்திருக்காங்க. இது ஈமானை முழுமைப்படுத்தக்கூடியது அப்படிங்கிறாங்க ரசூலுல்லா. சரியா, சுனன் அபுதாவுதுல பதிவா இருக்கிற மிக ஆதாரபூர்வமான ஹதீஸ் இது. அப்போ இது ஈமானை முழுமைப்படுத்தக்கூடியதுன்னு சொன்னதுல இருந்து, ஒரு மனிதன் எப்போது ஈமானை முழுமைப்படுத்துவதற்கான இந்த அடிப்படை மீது கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறது நமக்கு இதுல இருந்து தெரியுது. இன்ஷா அல்லா, அல்லாஹ் நாடினா நம்முடைய கடைசி காயிதா, நான்காவது காயிதாவா அல்லாஹ் நாடினா நாம நாளைக்கு பார்த்துக் கொள்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை நம் அறிந்து கொண்டோமோ, எதை நம் தெரிந்து கொண்டோமோ, அதை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கக்கூடியவர்களாக அதில் அல்லாஹ் நம்ம தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.